ஞானவேல் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் வந்துட்டு ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறாரு, இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ தலைவர் கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிச்சு. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் இல்லை, அதாவது 172 வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் பண்ணலை, அது வந்துட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ 172 யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச தகவல் வந்து ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்களோட, அதாவது தில்ராஜ் தான் அந்த படத்தை பண்ண போகிறாரு. ஆனால் தமிழ் இயக்குனரை வச்சு பண்ண போகல, அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாரிசு படத்துக்கு எப்படி அங்கேருந்து வந்து வம்சிப்பாடி பள்ளியை கூப்பிட்டு வந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ரஜினிகாந்தோடைய ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபிச்சந்த் மலினேனே தூக்கிட்டு வர போகிறார் அப்படின்னாங்க. எங்கள் டான்ஸ் சீனு இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரவித்தேஜாவை வச்சு பயங்கர மசாலா உட்டா அடித்து படம் பண்ணவர். படமே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கமர்ஷியலான படங்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான போன படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பிடிச்சிட்டு வந்து இப்போ வீரசிம்ம ரெட்டி படம் பண்ணாங்க. படம் வந்து நம்ம தமிழை வெளியே வந்து தவசி படத்தை அப்படியே காப்பி அடித்து தான் தொடையில தட்டுற சீன் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வேறு மாதிரி அப்படியே ப்ரெசன்டேஷனை மாற்றிருப்பாங்க. ஸோ படம் பெரிய சக்ஸஸ். இந்த படத்துக்கு பிறகு இவரை வச்சு தமிழை படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தில்ராஜ் வந்து ரஜினிகாந்தை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில், எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் எல்லாம் பேசி முடிவெடுத்ததாக ஒரு தகவல் நமக்கு போன வாரம் வந்தது. இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு, அது என்ன அப்படின்னா ஆர்பி சௌத்ரிக்கு விஜய் பண்ண போகிற படம், அதாவது 68 இருக்கு இல்லையா, இந்த படத்தை தான் வந்து நம்ம கோபிச்சந்த் மணிநேனே டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் புதுசாக கிளம்பியிருக்கு. ரஜினிகாந்தோடைய அந்த ஆட்டிடியூடு, அந்த அமைதி, ரஜினிகாந்தோடைய அந்த குட்டி கதை, ரஜினிகாந்தோடைய சூப்பர் ஸ்டார் பட்டம், இப்படி எல்லாத்தையுமே ஆட்டையை போட நினைக்கிற நம்ம அம்மாவாசை டைரக்டரையும் ஆட்டையை போட்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்டில் சொல்லுங்கள்.